ஆண்டு விழா போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தலைப்பு உலக இலக்கியம் புத்தகத்தின் பெயர் கரையான் ஆசிரியர் சீசேந்து முகோபாத்யாயா தமிழில் மொழிபெயர்ப்பு சு கிருஷ்ணமூர்த்தி பதிவு எழுதியவர் பிரசன்னா தாமிரபரணி வாசிப்பவர் விமலாதேவி குன்போகா என்ற இந்த வங்க நாவல் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் மூலம் அறிமுகமானது சென்ற வருடம் சென்னை லிஸ்டில் இருந்தது செல்ல முடியவில்லை பிறகு கோவை புத்தக விழாவில் கரையான் கைப்பட்டது எனக்கு இந்த நாவலை விட அதன் முன்னுரை பிடித்தது சரோஷ் பந்தோபாத்யாயா எழுதியுள்ளார் வங்காள இலக்கிய வரலாறையே ஒரு சில பக்கங்களில் தொகுத்துள்ளார் முன்னுரை முழுவதும் ஏகப்பட்ட எழுத்தாளர்கள் அவர்களின் புத்தகங்கள் பற்றிய தகவல்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் வந்த பியாரி சாந்த் மித்ராவின் ஆலோலேர் கரேர் துலால் என்ற நாவல் முதல் நாவல் என்கிறார் அதே சமயத்தில் எழுதப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதில் தமிழில் பிரதாப முதலியார் சரித்திரம் வெளியானது பக்கிங் சந்திரர் ரவீந்திரர் தாகூர் சரத் சந்திரர் மூவரும் வங்காள இலக்கியத்தின் முதல் பருவத்தில் வருபவர்கள் பக்கிங் சந்திரர் நாவல்கள் சம்பவங்கள் நிகழ்வுகளின் மோதல்கள் விவாதங்களால் நாடகத்தன்மையில் பின்னப்பட்டிருக்கும் தாகூரின் நாவல்கள் தனிமனித இருப்பின் வேதனைகள் பாத்திரங்களின் தனித்துவமிக்க ஒளியில் மிளிரும் கணங்களால் ஆனவை பக்கிங் சந்திரர் நாவல்கள் முடிவுறும் தன்மையைக் கொண்டவை முடிவடைந்த நாவல் வகை அதாவது க்ளோஸ்டு நாவல்ஸ் தாகூர் கதைகளின் முடிவை வாசர்களிடமே வெட்டுவிடுவார் இவை முடிவு பெறாத தொடரும் நாவல் வகை அதாவது ஓப்பன் நாவல்ஸ் என்பன சரத் சந்திரர் நாவல் சமூக நிலைமைகளை பேசுபவை சீர்திருத்தங்களை பேசியவை தமிழில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்டது சரத் சந்திரர் நாவல்கள் எனலாம் பகீம் சந்திரரின் சில நாவல்கள் சந்திரசேகர் ராஜசிம்மன் விஷவிருட்சம் ரஜினி இவற்றில் ரஜினி தமிழில் இருப்பதாக நினைவு தாகூரின் பாத்திரப் படைப்பும் தன்மையும் அற்புதமானவை அவரின் பெண் பாத்திரங்கள் சிறப்பான வார்ப்புகள் தங்கள் சொந்த குணங்களின் சுதந்திர மலர்ச்சியில் முழுமை தேடுபவர்கள் அக்காலத்தைய நிலப்பிரபத்துவ முறை மடக்க பார்க்கையில் சுட்டுப் பொசுக்கி தடை தாண்டி முன்னேறுபவர்கள் இவரின் கோரா காப்பியத்தன்மை வாய்ந்தது சதுரங்க கவித்துவ வாழகை கொண்டது அநேகமாக இரண்டும் தமிழில் வந்திருக்க வாய்ப்பு உள்ளது சதுரங்காவின் தாமினி என்ற பெண் பாத்திரம் பெரிதும் பேசப்பட்டது இரண்டாம் பருவத்தில் வருபவர்கள் தாரா சங்கர் பந்தோபாத்யாயா பூஷன் பந்தோபாத்யாயா மாணிக் பந்தோபாத்யாயா உள்ளிட்ட ஆறு எழுத்தாளர்கள் இவர்களில் விபூதி பூஷன் நாவல்கள் தமிழில் வெளிவந்துள்ளன பதேர் பாஞ்சாலி முக்கியமானது இவரின் அபராஜிதா நாவல் பற்றி இதே குழுவில் எழுதியுள்ளேன் இன்று நாம் காணப்போகும் சீர்ஷேந்து முகோபாத்யாயா மூன்றாம் பருவம் சார்ந்தவர் இரண்டாம் உலகப்போருக்குப் போருக்கு பின் நாவல்களின் போக்கு வங்காளத்தில் மாறுகிறது தனி மனித மனச்சிக்கல்கள் வாழ்வை எதிர்நோக்குவதில் எதிர்பட்ட சிரமங்கள் நாவல்களாகின்றன யதார்த்தம் என்பதின் பொருள் மாறத் தொடங்கியது சமரேஷ் வாஷுவின் பிவர் நாவல் அதுவரை இருந்த கதாநாயக பிம்பத்தை உடைத்தது காட்சி காண்பவர் இதன் சேர்க்கையால் புது உலகம் உருவாகிறது இவ்வுலகின் இருப்பில் மனதனின் மனம் புதை மனதின் சிக்கலில் ஒளியிருள் கலப்பில் லயிக்கிறது கரையான் இந்த வகை நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் முதல் பதிப்பாக வந்து இரண்டாம் பதிப்பு இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துள்ளது நாவல் சியாம் என்ற இளைஞன் தன் வேலையை ராஜினாமா செய்வதில் ஆரம்பிக்கிறது தன்னுடைய பாஸ் தாயை குறிக்கும் கெட்ட வார்த்தையால் திட்டுவதை பொறுக்க முடியாமல் வேலையை விடுகிறான் தற்போதைய எஃப்பி திட்டுகளை எண்ணி பார்க்கிறேன் எங்கே ராஜினாமா செய்வது ஓடிவிடுவதுதான் வழி வேலை இழந்து அவனுடைய என்ன ஓட்டங்களும் அவன் சந்திக்கும் மனிதர்களும் தான் கதை தான் சந்திக்க மறந்த உறவுகளை சந்திக்கிறான் அவர்களை வேலையில் இருந்தபோது சந்தித்த ஞாபகம் வருகிறது தனக்கு தெரிந்த சூடு பார்க்கும் நண்பன் சூடு எனப்படும் பிக் பாக்கெட் கல்வர்களிடம் இருந்து தன்னை காத்ததை நினைவு கூறுகிறான் அவனை தற்போது சந்திக்கும் போது நடக்கும் நிகழ்வுகள் கதையை நகர்த்துகின்றன வேலைக்கு அலைதல் கிடைக்காமல் அவஸ்தைப்படுதல் தோல்வி இவை அவனை மனச்சிக்கலுக்கு உள்ளாக்குகின்றன தன் கால விளையாட்டை ஒரு நாள் விளையாட அது சாலையில் செல்லும் ஒரு மனிதனின் விபத்துக்கு காரணமாகிறது தன் அறையிலிருந்து ஒரு கண்ணாடியை வைத்து அதன் சூரிய ஒளி எதிரொளிப்பை அந்த மனிதனின் கண்களில் காட்ட அவன் உயிருக்கு போராடும் நிலைமை வருகிறது சியாம்தான் காரணம் என்று யாருக்கும் தெரியாது என்றாலும் உளச்சிக்கலுக்கு ஆளாகிறான் இப்படி செல்லும் கதை அவனுக்கு நோய் தீர்ந்ததா அதிகமானதா தான் வேலையில் இருந்தபோது காதலித்த இப்போதும் தன்னை ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருப்பவள் கிடைத்தாளா என்று விரிகிறது கதைக்கு முடிவு தேவையில்லை வாசகன் முடிவு செய்து கொள்ளட்டும் என்ற ஓபன் டைப் நாவல் சியாமின் பாத்திர படைப்பு அவனுடைய எண்ண ஓட்டங்கள் ஒரு சமயம் தன் பாலிய கால நினைவுகளை கொண்டு வந்து அவன் சந்தோஷப்படுதல் போன்றவை எந்தவித அலங்காரமும் இன்றி தெள்ளிய நீரோடை போல சொல்லப்பட்டு இருக்கிறது கரையான் என்ற பெயர் பொருத்தம் பற்றி யோசித்துப் பார்த்தேன் கரையான்கள் பொறியாளர்களுக்கு இணையானவை மண்ணில் தம் இல்லங்களை திறமையுடன் கட்டுபவை ஆனால் மனிதர்களால் தள்ளிவிடப்படுபவை கரையான்களின் புற்று கூட பாம்புகளால் அபகரிக்கப்படுபவை என்கிறார்கள் திறமை இருந்தும் சக மனிதர்களால் அங்கீகரிக்கப்படாத மனிதர்களை கரையான்களுடன் ஒப்பிட்டிருக்கிறார் சு கிருஷ்ணமூர்த்தி ஏராளமான வங்காள நாவல்களை மொழிபெயர்த்தவர் அவரது அனுபவமே தமிழ் நாவல் போல தோன்று செய்துவிடுகிறது மொழிபெயர்ப்பில் ஆர்வமுள்ளவர்கள் தமிழைப் போலவே இலக்கிய வளம் கொண்ட வங்காள நாவல்களைப் பற்றி அறிவதற்கு இந்த வகையான நூல்களை தவறவிட வேண்டியதில்லை நன்றி